அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். உங்கள் விடுதலைக்காக செய்தி அளித்து ஜெபிப்பவர் சாது சோபிதராஜ். ஹல்லேலூயா! உன்னதமானவருடைய அளவற்ற கிருபை, அளவற்ற பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டே இருக்கும். தேவன் ஒரு நியமம் வைத்திருக்கிறாரானால் அவர் அதன்படியே செயல்படுவார். என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கும் எந்த இடத்திலும் நான் உன்னிடத்தில் கடந்து வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், ஹல்லேலூயா! என் நாமத்தினாலே கேட்கும் போது நான் அதை நிச்சயமாய் உங்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தேவன், அவருடைய நாமத்தில் கூடும் போது அவர்கள் நடுவிலே கடந்து வந்து தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய ஜனத்துக்கு தேவையானதையும் நடப்பிக்கிற தேவன், ஹல்லேலூயா! ஒருவருடைய வாழ்க்கையிலும் அவர் வறட்சியை உண்டு பண்ணுகிற உஷ்ணமாக அவர் இருப்பதில்லை. ஹல்லேலூயா! தேவனை குறித்து வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து சொன்னார், ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய கடைசி அதிகாரத்தினுடைய 5 வாக்கியத்தை வாசியுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீவரோனை போல் வேரூன்றி நிற்பான். தேவன் தம்முடைய ஜனத்தினிடத்தில் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை, தம்முடைய உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துகிறார். அதை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல நிலம் போன்ற இருதயத்திற்கு அது பயிர் நிலமாக பயிர் விளைச்சலை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை வீணாய் இறங்கி திரும்புவதில்லை, அது மாறி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் முளைப்பிக்கிறது. எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளும் இருக்கும் என்று சொன்ன தேவன், உங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டதோ அப்படியே அது தன்னை நிறைவேற்றும். நான் இஸ்ரவேலுக்கு பணியை போல் இருப்பேன். கர்த்தர் உண்மை ஆசீர்வாதமாயிருக்கிறார், கர்த்தர் உண்மை செழிப்பாயிருக்கிறார், கர்த்தர் உண்மை சுகமாயிருக்கிறார், கர்த்தர் உண்மை விடுதலை இருக்கிறார்கள். அல்லேலூயா! அதிகபட்சமான குளிரோடு பனி இறங்குகிற நேரம் அதுதான். அந்த நேரத்தில் பனி இறங்குகிற காலத்திலே அங்கே லீலி புஷ்பங்கள் மலர்கிறது. மலரும்படியாக, விரியும்படியாக, விருத்தி அடையும்படியாக, வாழும்படியாக, பிறக்கும்படியாக, பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆசீர்வாதமாயிருக்கும்படியாக கர்த்தருக்கிற நபர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் ஆச்சரியமான பனியாய் இறங்குகிறார். என்னை கேட்கிற உண்மை சர்வ வல்லமுள்ள இயேசு இன்றைக்கு ஆசீர்வாதமாய் இறங்குகிறார், பனி போல் இறங்குகிறார். உன்னுடைய வீட்டிலே பனியை போல் இறங்குகிறார். உன்னுடைய எல்லைகளிலே ஆசீர்வாதமாய் இறங்குகிறார். அற்புதங்களை நடப்பிக்கிறவராய் இறங்குகிறார். அவரை தடுக்கிற கரம் இல்லை, அவரை தடை செய்கிற வலிமை இல்லை. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவர் லீலி புஷ்பத்தை போல் மலருவார். உன் வாழ்க்கை இன்றைக்கு தேவன் உண்மை விடுதலைக்கு எதுவாய் இறங்கி தங்குகிறவர். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. தேவனுடைய பிரசன்னம் பனி போல் எங்குண்டோ அங்கே புஷ்பங்கள் மலரும். உன் வாழ்க்கையை மலர பண்ணுகிற தேவன் உன்னை விரிய விடாதபடி, வளர விடாதபடி, வாழ விடாதபடி, மகிழ்ச்சியாயிருக்க விடாதபடி உன்மேல் ஆதிக்கம் பண்ணுகிற அந்நி ஆட்சி கர்த்தர் அழித்து மாற்றி இன்றைக்கு உன்னை வாழ செய்கிறவர், உயிர்ப்பிக்கிற தேவன். அடக்கி ஆண்டு கொண்டிருந்த அந்நி ஆளுகையை கர்த்தர் இன்றைக்கு வாழப்பண்ணும்படி கர்த்தர் இன்றைக்கு வானத்திலிருந்து இறங்கினார். உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை விடுவிக்கும்படியாக உன் வாழ்க்கையில் சர்வ வல்லவர் இறங்கினார்.
தேவ பிரசன்னம் உன்மேல் வெளிப்பட்டிருக்கிறது. நீ மலர்கிற நபர், நீ மலர்கிற நபர், நீ வாழுகிற நபர், நீ பாதுகாக்கப்படுகிற நபர். உன்னை பாதுகாக்கிற ஒரு மேகம், ஒரு பனி உன்மேல் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறது. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறீர்களோ உங்கள் மேலவர் ஆச்சரியமானவராயிருக்கிறார், ஆசீர்வாதமாயிருக்கிறார். உன் கூடாரத்தை விட்டு வாதுகள் நான்கு திசைகளிலிருந்து கடந்து போகிறது, பிடுங்கப்பட்டு போகிறது. மலரு, வாழு, சுகித்திரு, வாழ்ந்திரு, பரிசுத்தமாயிரு. என் நாமத்தை தரித்துக் கொண்ட மனிதனே, நீ எதை செய்தாலும் உன்னை செயல்பட விட மாட்டேன் என்று உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இன்னைக்கு உன்னை விட்டு உடைந்து போகிறது. நீ வாழ பண்ணுகிற தேவன் நான், உன்னை வாழ பண்ணுகிற தேவன் நான். உன்னுடைய வேலையிலே நன்மை இல்லாதபடி உன்னுடைய பிரச்சனை உன் கழுத்தை பிடித்துக் கொண்டிருக்கிற எல்லா கட்டுகளையும் நான் அறுத்தேன். வாழ பண்ணதாய் அவர் இறங்கினார். அவர் சொல்லுகிறார், நீ மலர்வ, அவருடைய மகிமைக்கு ஏற்ற மனநிலையோடு அவருடைய அன்புக்கு தகுதியாய் நடந்து கொள். நீ மலர்வாய், உன்னை பாதுகாக்க அவருக்கு தெரியும். ஓமேல உஷ்ணம் ஊதும் போது நீ பூவா இருக்கிற, நீ வாடி போயிருவேன் அவருக்கு தெரியும். அதனால நான் பனிய போல மேல உட்கார்ந்து விட்டான், உன்னை பாதுகாக்க உன்மேல் ஆளுகை செய்து விட்டார். மகளே, உன் வாழ்க்கை இளம் வயதிலேயே வாடி போன பூவை போல் மாற்றும்படி உன் எல்லையை தேடி வந்த பெருங்காற்று, உன் தாயை சங்கரிக்கும்படி வந்த அந்தகாரம், உன்னுடைய பிராணனுக்கு விரோதமாய் படம் விரித்த சர்ப்பத்தை நான் இன்று சங்காரம் பண்ணினேன். உன்னை வாழ பண்ணுகிற தேவன், உன் வாழ வயதிலே உன் பிராணனுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணி இன்னைக்கு தெரித்து போயிற்று. நான் வாழ்வதை விட சாவது நலம் என்று சொல்லி என்னை விசாரிக்க இனி யார் இருக்கிறாய் என்று நினைத்த உன் நினைவுக்கு நான் இருக்கிறேன். என் கரம் உன்மேல் பனியை போல் இருக்கும். ஹாலேலூயா. மரணக்கட்டுகளை மாற்றுகிறவர். நீ பாதி வயதிலே போறதில்லை, பூரண ஆயுசு வரைக்கும் ஓமேல பனிய போல இருப்பாரியா. உன்னை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள அறிந்திருக்கிற தேவன், உன்னை பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ள அறிந்த தேவன், அவரை ஓமேல வச்சுக்கோ. அவர் ஓமேல இருக்கிறாரா என்று பார்த்துக்கொள். நிச்சயமாய் நீ மலர்ந்து கொண்டிருப்பாய். உன்னை குறுகி போக, உன்னை சுருங்கி போக, உன்னை வாடி போக செய்ய எந்த சத்துவத்தினாலும் கூடாது. சர்வ வல்லவர் பனி போல உனக்கு இருப்பார். சர்வ பிராணி உடையவர் உனக்கு ஆசீர்வாதமாயிருப்பார். உன்னை விட்டு அவர் பிரிய மாட்டார், உன்னை விட்டு அவர் பிரிய மாட்டார். லீலி புஷ்பம் போலிரு, உன்னை விட்டு பிரிய மாட்டார். உன் மேல தங்கிடுவார். நீ லீலி புஷ்பம், தேவனுடைய பார்வையிலே நீ விசேஷித்த நபர். உன்மேல் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். உன்னை மலர விட மாட்டேன் என்று சொல்லுகிற சர்ப்பத்தை கர்த்தர் இன்றைக்கு வெட்டி போடுகிறார். வலு சர்ப்பத்தின் தந்திரங்கள், வலு சர்ப்பம் என்று சொல்லப்பட்ட சாத்தானுடைய துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, ஆளுகை அனைத்தையும் உரிந்து 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 சிலுவையிலே ஆணியடித்து வச்சு சிறந்தவர் உனக்காக அதை நடப்பித்த தேவன். உன்னை பாதுகாக்க, உன்னை விருத்தி அடைய பண்ண, உன்னை மலர பண்ணும்படியாக உனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட தேவன். அல்லேலூயா. உன்மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் பார். அவர் அப்படியே பார், நீ பூவானால் அவர் உனக்கு பனி போல் இருப்பார். ஹல்லேலூயா. வெயில் உன் மேல படாது, பிரச்சனை ஒன்றும் மேற்கொள்ளாது அவர் மேல. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நமக்கு வேதனையை மாற்றுகிற தீமை அவர் ஏற்றுக்கொண்டார். வியாதியை மாற்றுகிற தழும்புகள் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மில் வரவிருந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட பனி பூவை போல் இருக்கிற உனக்காக இன்றைக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வாக்கு தத்தம் தன் ஜீவனை கொண்டு சொன்னார், நான் உனக்கு பனியை போல் இருப்பேன், உன்னுடைய ஜீவனாலெல்லாம் மறவாதே. கர்த்தர் உன்மேல் பனியை போல இருப்பேன்னு சொன்னீர் அல்லவா. இப்ப நான் காற்றினால அலசடி படுகிறேன்,
பிரச்சனையினால தொல்லை பண்ணப்படுறேன், நீ சொல்லும் போதே அது உனக்கு வாழ்க்கையில வெளிப்படும். அது உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தரை கொண்டு வரும். ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நீ பிடித்துக்கொள். தேவன் உன்மேல் ஆளுகை செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு யோசேப்புக்கு தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை சொன்னார். ஆனால் யோசேப்பு அதற்கு மாறாக தன் வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளையும் கட்டுகளையும் துன்பத்தையும் அனுபவித்தான். ஹல்லேலூயா. அதை குறித்து அப்போஸ்தல நடவடிக்கை அதனுடைய 7 அதிகாரத்தின் அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எடுத்து கொண்டு போகும்படியாக மலர்ற ஆளை பார்த்து பொறாமை கொள்ற ஆளை சுத்தி இருப்பாங்க. ஏன்னா ஆண்டவரே இந்த லீலி புஷ்பத்தை பத்தி சொன்னார், முள்ளுகள் சுத்தி இருக்கும், அதுக்கு நடுவில் லீலி புஷ்பம் இருக்கும்னு சொன்னார். இங்க பொறாமை கொண்ட மனிதர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மலர வேண்டிய நபரை சுற்றி இருந்தார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவளை குறித்த கவலை நமக்கு தேவையில்லை. நம்ம மேல யார் ஆண்டு கொண்டு இருக்கிறா என்கிறதை குறித்த மனநிலை நாம் கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது உன்மேல் பொறாமை கொண்டவர்கள், உன்மேல் தீங்கு நினைப்பவர்கள், உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறவர்கள், உன்னுடைய தீமையை விரும்பி உனக்கு படுகுடி தோண்டுகிறவர்கள், பொல்லாப்பு தேடுகிறவர்கள் அனைவர் மத்தியிலும் நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டிருப்பாய். தேவனுடைய பாதுகாப்பு உன்னோடு இருப்பதை கர்த்தர் அங்கு விளங்க செய்வார். இங்கே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அவன் இளவயதுள்ளவனாய் இருந்த காலத்திலேயே தேவன் அவனோடு சொப்பனத்தின் மூலமாய் தான் அவனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவராய் இருப்பேன் என்று விளங்க பண்ணி இருந்தார். அவருடைய வாக்கு தத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் சொப்பன வழியாய் வந்து கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய சகோதரரோடும் தாய் தகப்பனோடும் அதை சொன்னதாக நாம் வேதத்தில் அறிந்திருக்கிறோம். அவன் 12 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் வைத்து ஒரு சொப்பனம் காணுவான். அதிலே 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் 1 நட்சத்திரத்தை வணங்கி நின்றது என்று அவன் கண்ட சொப்பனம் தன்னை குறித்து தேவன் வைத்திருந்த மகிமையான திட்டத்தை குறித்த ஒரு விசேஷத்தை வெளிப்பாடாயிருந்தது. ஹல்லேலூயா. அதை அவனுடைய சகோதரர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். தகப்பனும் அறிந்ததாக அங்கு தகப்பன் சொன்ன வார்த்தையில் அறிக்கையில் நாம் கண்டுகொள்ள முடியும். சகோதரர்கள் அவனை பார்த்து சொன்னார்கள், நாங்கெல்லாம் உன்னை வணங்குவோமா, நாங்கெல்லாம் உனக்கு கீழே இருப்போமா, நீ எங்க மேல துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ என்று அவனை குறித்து பொறாமையோடும் எரிச்சலோடும் கேள்விகளை எழுப்பினார்கள். ஹல்லேலூயா. அது அவனை குறித்த தேவ திட்டமாயிருந்தது. இந்த திட்டத்தை அறிந்த அந்த சகோதரர்கள் அவர்கள் தான் இந்த கோத்திர பிதாக்கள். வாசிங்கள், அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எடுத்து கொண்டு போக முடியும், பொறாமை கொண்டு அவனை இந்த தேவ தரிசனம் நிறைவேற கூடாது என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு உபாயம் செய்தார்கள், சூழ்ச்சி செய்தார்கள். ஒரு மனிதன் ஒரு கடை பிசினஸ் ஆரம்பிக்கிறான், அதிலே பிசினஸ் நடக்க கூடாது என்று உபாயம் செய்கிற மனிதர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தரை அவன் அண்டிக் கொள்வான். ஆனால் அப்படிப்பட்ட உபாயங்களை கர்த்தர் பறித்து மாற்றுகிறவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மேன்மையான திட்டங்களை நீ வகுத்தாலும் அது நடக்க கூடாதபடி சத்துரு கொண்டு வருகிற உபாயங்கள், தந்திரங்கள், திட்டங்களை கர்த்தர் மறித்து மாற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இவருடைய சொந்த பிறப்புகள் கூட கர்த்தர் இவன் மேல் ஆசீர்வாதமாயிருக்கிறார், இவன் மேல் மகிமையான திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று அறிந்த உடனேயே இவனுக்கு விரோதமான சூழ்ச்சிகள் எழும்பி வருகிறது. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுது மோசேயை குறித்து தேவன் திட்டம் வைத்து அவனை உலகத்தில் பிறப்பித்தாரோ அப்பொழுது அவனுடைய பிராணனை சங்கரிக்கும்படி பார்வோன் தன்னுடைய பட்டயத்தை உருவினான். உன்னுடைய வாழ்க்கை விலையேறப்பட்டதாகவும் தேவனுடைய பார்வையில் மேன்மை உள்ளதாகவும் தேவன் உன்னை உயர்த்தும்படி திட்டம் வைத்திருப்பதை அறிந்த மாத்திரத்தில் உன்னுடைய வாழ்க்கை இடரும்படியாக சறுக்குதலான எல்லைகளுக்குள் உன்னை கொண்டு போகும்படி வழிதப்பி திரியும்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நன்மை அடையக்கூடாது என்பதற்காக உனக்கு எதிராக உருவாக்க இல்லாமல் பண்ணுகிறார். அவைகள் வாய்ப்பதில்லை. உனக்கு விரோதமான உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காது. ஹல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக தான் பண்ணிய போல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சும்மா உனக்கு பாரமா இருக்கிறதுக்கு அல்ல, உன் பாரத்தை லெகுவாக்குவதற்கு மேல் இருக்கிறார் என்றாலே ஆளுகை செய்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உன்னை கரிசனை கொள்ளுகிறார், உனக்கு ஆதரவாயிருக்கிறார் என்று அர்த்தம். வாசிங்கள்,
அந்த கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எடுத்து கொண்டு போகும்படியாக எகிப்திற்கு கொண்டு போகும்படியாக விற்று போட்டார்கள். ஏதாவது ஒரு அடிமைத்தனத்தில் இவனை கொண்டு போகணும், இவன் கடனாளியா மாறணும், இவன் வேலை இல்லாம திரும்ப வரணும். வெளிநாட்டுக்கு போனவன் திரும்ப வர்றான், வேலைக்கு போனவன் திரும்ப வர்றான். கழிந்த நாட்கள்லேயே எங்க சாட்சியை கேட்டோம், ஆச்சரியமா இருந்தது. ஒரு மனிதன் சென்னையிலே அவன் இன்ஜினியர் முடித்து கொண்டு சாப்ட்வேர் இன்ஜினியராக பணிபுரிந்தவன், திடீரென்று அவனுடைய மனநிலையிலே குழப்பம் வந்து எல்லாமே கன்ஃபியூஸா பண்ணிட்டே இருந்தான். அவன் ஒரு மென்டல் ட்ரபிள். உடனே அவனை வேலையிலிருந்து பிரித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். இரண்டாவது நாள் எங்க அங்கே மினிஸ்ட்ரியில வந்தாங்க. அந்த ஆளுக்காக ஜெபித்தோம், பாருங்கள் என்ன ஆச்சரியம், ஆண்டவன் அவனை அன்றைக்கே விடுவித்து ஒரே வாரத்துக்குள் திரும்ப அதே வேலையிலே அவனை தேவன் அமர்த்தி விட்டார். இதான் தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அவன் வேலை செய்வது, அவன் சாப்ட்வேர் டெக்னீஷியன் இன்ஜினியராக இருப்பதை அவனுக்கு பொறாமை கொண்டவர்கள் விரும்பவில்லை. அதனால் உண்டான ஒரு கட்டு, அவனுடைய புத்திக்கு விரோதமான செய்வினை கட்டு, அதை கர்த்தர் உடைத்து போட்டார். அல்லேலூயா. இங்க யாராகிலும் ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு விரோதமாய் எப்படிப்பட்ட கட்டுகள் இருந்தாலும் இன்றைக்கு அவைகளை கர்த்தர் உடைக்கிறார். நன்மை நடக்க கூடாதபடி வைக்கப்பட்ட சத்துருடைய கட்டுகள் எல்லாம் நிக்கிரகமாய் போகிறது. கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவனுக்கு பரிபூர்ணமான விடுதலை உண்டாயிற்று. அவனுக்கு வந்த அனைத்து போராட்டங்களிலும் கர்த்தர் அவனுக்கு வாழ்க்கை துணையாக, அவனுடைய வாழ்க்கையின் ஷேர் ஹோல்டர், அவனோட பங்குதாரராய், அவனுடைய பிரச்சனையை பங்கிட்டுக் கொள்ளுகிறவராக, தன்னோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறவராக வேதம் சொல்லுகிறபடி அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அல்லேலூயா. துக்கத்தை சுமந்தார். நீ சுமக்க தேவையில்லை. கர்த்தருடைய திட்டத்தை உண்மையில் ஏற்றுக்கொண்டு கர்த்தரோடு நட, கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிரு. உன்னுடைய பாரம் அவர் சுமக்கிறவர். அல்லேலூயா. இங்க கர்த்தரோ அவனோடு இருந்து எல்லா உபத்திரங்களிலும் அவனை விடுவித்து, எல்லா உபத்திரங்களிலும் அவனை விடுவித்தார். அவனை கடைசியாக விடுவித்த ஒரு இடத்தை நீங்கள் சங்கீதம் 105 வாங்கள். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அது தேவனே அனுப்பினதாக. தீமை நடந்தது தேவன் காணாதவர் போல இருக்கவில்லை, அவருடைய கண்ட்ரோல்லதான் அதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் அது நடந்தது. சாத்தான் அதை செய்திருந்தாலும், பொல்லாங்கல் அதை நடப்பித்திருந்தாலும், தேவன்தான் அனைத்திற்கும் ஆளுகை செய்கிறவர். அல்லேலூயா. அவை அனைத்திலும் அவர் அற்புதத்தை செய்ய போதுமானவர். தீமை நடந்ததினால் அவர் இல்லை என்று நினைப்ப வேண்டாம். போட்ல சீஷரோடு படுத்துக் கொண்டிருந்தார். அவர் சென்று கொண்டிருந்த அந்த சிறிய கப்பல் கொந்தளித்து கவிழ ஆரம்பித்தது. அல்லேலூயா. அதுக்காக அவர் அங்க இல்லைன்னு அர்த்தம் இல்ல, அவர் இருந்தார். மக்கள் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு விசுவாச பாடத்தை அன்று கற்றுக் கொடுத்தார். அன்றைக்கு அவர்கள் தேவனை நோக்கி சார்ந்து கொண்ட போது அவர் எழுந்து தான் சிருஷ்டிகர்த்தா என்று அவர்களுக்கு நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. கொந்தளிக்கிற வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரம் அற்புதத்தை நடப்பிக்கும். உன்னுடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் தத்தளிக்க பண்ணுகிற கோபாக்கிரையின் பாத்திரத்தை நீ கையில் பிடித்துக் கொண்டு நிற்பது போல், உன்னுடைய சூழ்நிலையிலே நிம்மதியற்ற நிலைமை காணப்படுகிற உனக்காக கர்த்தர் இன்றைக்கு அலையை அமர பண்ணுகிறார். உன்னை அக்கறைப்படுத்துகிற தேவன், உன்னை சமாதான தாவரத்துக்குள்ளாய் குடியிருக்க பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. கொந்தளிப்பை கண்டு பயப்படாது. இங்க அவனுக்கு கொந்தளிப்பு வந்தது, கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் விற்கப்பட்டான், ஆனால் கர்த்தர் அவனை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது. அவனை அனுமதித்தார், கொண்டு போ, நான் அங்கே அவனை உயர்த்துவேன். நீ வைக்கப்பட்ட இடத்தை விட்டு ஓட பார்க்காத, கர்த்தர் உன் அங்கேயே உயர்த்துவார். வாழ வந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு, ஓட பார்க்காத, அங்கேயே இரு, கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். உன்னுடைய எல்லைகளிலே உன்னை வேரூன்றி நிற்க பண்ணுவார். உன்னை லீபலோனை போல நிற்க பண்ணுகிற தேவன் அங்கேயே இரு. சமாதானத்தின் தேவன் சாத்தானை உன் காலின் கீழ் நசுக்கி போடுகிறவர். அல்லேலூயா. பிரச்சனை கண்டு ஓடி பழகக்கூடாது. ஆகார் ஓடன மாதிரி முதல் முறை அவ ஓடனா. ஆண்டர் சொன்ன, நீ போய் அங்கேயே உட்காரு, நீ போக வேண்டிய டைம் வர்றதுரை இருனார். அல்லேலூயா. நீங்கள் பிரச்சனைக்காக ஓடுற ஆளாக இருக்கக்கூடாது. எல்லாரும் இல்லை, சிலர் சபையில் பிரச்சனைனா ஓடிடுவாங்க, வீட்டில் மாமிட்ட பிரச்சனைனா ஓட பார்ப்பாங்க. வீட்டின் சமாதானத்தை கெடுக்கிற, சில குடும்ப ஐக்கியத்தை கெடுக்கிற பிசாசின் கிரியைகள்
ஆனால் நீ தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற உன்னை கர்த்தர் அங்கே நிலைநாட்டுகிற தேவன். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையிலே இந்த வீட்டை விட்டு இவன் வெளியே போகணும்னு சில வந்து குத்திக்கிட்டே இருப்பான், துரத்திக்கிட்டே இருப்பான். கட்டுற வீடையே குடியிருக்க விடாத ஆளுங்க, கட்டின வீடு பல லட்சம் ரூபாய்க்கு கட்டி ஒரு நாள் கூட இரவு அங்கு தூங்கினதில்லை. 4 ஆண்டுகள் அந்த வீட்டின் ஸ்திரி மெண்டல் மனநிலை குழப்பம், அந்த கட்ட ஆரம்பித்தில் இருந்த குழப்பம் வந்து அது நைட் எல்லாமே ஓடிட்டே இருக்கும் தெரு வழியா. இப்படி இருந்த அந்த பொம்பளை எங்களுடைய எல்லைக்கு ஒரு நாள் வந்தார்கள். 4 வருஷத்துக்கு பிறகு அவங்க பார்க்காத மருத்துவமனையில் போகாத பல இடங்கள் இங்க வந்தாங்க. பிரச்சனை கத்துற அன்றைக்கே மாற்றி விட்டார் அவளை விட்டு. அன்னையில இருந்து அவன் அந்த வீட்டில் தூங்க ஆரம்பித்தான். அப்படி செய்வினையினால மந்திரவாதத்தினால மனுஷன் இந்த வீட்டை வித்துட்டு இவங்க போகணும் அப்படின்னு செய்த வேலைப்பாடு கர்த்தர் அதை மாற்றி போட்டார். இப்படி அநேகருடைய வாழ்க்கையில் தங்களுடைய முன்னேற்றத்திலே இவர்கள் நிலைத்திருக்க கூடாதபடி வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்கள் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அல்லேலூயா. ஊழியங்களுக்கு விரோதமாய் கூட இருப்பாங்க. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற அநேக பாகாலின் ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுகிறது, சபிக்கப்பட்டு போகிறது. கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துகிற தேவன், உன்னை நிலைப்படுத்துகிறவர். உன்னை துரத்த முடியாது. நீ இருக்கிற இடத்துல இருந்து கர்த்தரோடு இருந்து மலர்ந்து கொண்டிருப்பாய், பிரகாசித்துக் கொண்டிருப்பாய். நான் பிரகாசிப்பேன், நான் நிலைத்திருப்பேன், நான் வாழுவேன், நான் செழிப்பேன் சொல்லு. தேவன் உன்னை அப்படி செய்ய பண்ணுகிற தேவன். அவர் அனுப்பினார், தீமை நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் கூட போயிட்டு இருக்கிறார் என்றத தீமை செஞ்சவன் புரியல. திட்டம் போட்டவர் கூட போகிறார், யா இவனை குறித்து ஸ்கெட்ச் போட்டவர் கூட போகிறார் என்பது அவனுக்கு தெரியல. பார்வோனுக்கும் அவனுடைய சேனைக்கும் பலத்த கையோடு புறப்பட்ட ஜனங்கள் செங்கடலின் ஓரத்திலே பாளையம் இறங்கி இருப்பதை கண்டபோது அவர்களுக்குள் இருக்கிற தேவன் பெரியவர் என்பதை அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆகையால் அவர்களை துரத்தி சென்றார்கள். வேதம் சொல்லுகிறது, நடு சமுத்திரம் வரைக்கும் ரதங்களோடு குதிரைகளோடும் வீரர்களோடும் தேவஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள், துரத்தப்பட்டார்கள். தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சொல்லி சத்துரு பின்தொடர்ந்தான். யார? தேவனோடு ராஜனுடை நடந்து போகிற மனிதனை, தேவனோடு அடி வைத்து நடந்து போகிற வினோத அடி உள்ள தேவ பிள்ளையே, உன்னை தொடர்ந்து நான் வருவேன், உன்னை நான் விடமாட்டேன் என்று சொல்லி என்னுடைய விருப்பம் அனைத்தையும் தேவ ஜனங்கள் மேல் நான் நிரூபிக்கப்படுவேன் என்று சத்துரு சவால் விட்டு உன்னை துரத்தி கொண்டு வந்தாலும் கர்த்தர் அவனை கவிழ்த்து போடுகிறவராயிருக்கிறார். நடு சமுத்திரத்தில் தகர்த்து போட்ட சர்வ வல்லவர் தன்னுடைய ஜனத்தை பாதுகாக்க அறிந்திருந்தார். தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட்ட ஒருத்தம் கூட பதில் இல்லாமல் போனதில்லை. மருத்துவர் கைவிட்டவர்களுக்கு ஒரே 2 நிமிஷம் ஜபந்தான், சர்வ வல்லவர் இறங்குறார், சர்வ வல்லவர் இறங்குறார். இனி அவனுடைய நன்மையை பங்கு போட முடியாது, இனி அவனுடைய பிராணனை பங்கு போட முடியாது, இனி அவனுடைய சுகத்தை பங்கு போட முடியாது. சத்துரு பங்கு போடுவேன், பிடிப்பேன், தொடருவேன் என்று தன்னுடைய சவாலை சொல்லுவான். கர்த்தர் பார்த்து அவனை நகைப்பார், கர்த்தர் அவனை பார்த்து சிரிப்பார். யார பார்த்து நான் சொன்னேன், நான் தெய்வன்டா, உன்னை நான் இப்பவே வாங்குறேன் பார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவர் அவரை சார்ந்து கொள்ளுகிற அனைவருக்கும் சத்துருவை பங்கு போட்டு தருவார் உனக்கு. சத்துருவை பங்கு போடுகிற தேவன் உன்னை அவர் பாதுகாக்க அறிந்திருக்கிறார். தேவனை மீறி எதுவும் நடக்காது. அவர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவரும் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும். அவரை மிஞ்சி எதுவும் நடக்காது. உன்னை குறித்த விசேஷித்த திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். உன் சத்துரு சொல்றதை கேட்காத தேவன் உன்னை பற்றி என்ன சொல்லுகிறார், அவர் உண்மையில் நன்மையாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உண்மையில் பனியை போல் அமர்ந்திருக்கிறார் லீலி புஷ்பமாகிய உனக்கு. அல்லேலூயா. இங்க லீலி புஷ்பம் யோசேப்பு, தேவன் அவனை மலர பண்ணும்படி சமயம் பார்த்து கொண்டே இருக்கிற பனி, நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவனை எப்ப உயர்த்தி வைக்கலாம், சத்துரு எப்பண்டா இவனை தகர்த்து போடலாம் என்று திட்டம் வைத்தார். தேவனோ விசேஷித்த திட்டத்தை வைத்து அவன் பின்னாலேயே போயிட்டு இருக்கிறார். அல்லேலூயா.
அவன் கட்டி போடுவான் இவர் அவுத்து விட்டுருவார், அவன் அடைச்சு போடுவான் இவர் திறந்து விட்டுருவார், அவன் தாழ்த்தி போடுவான் இவர் உயர்த்தி வைத்திருவார். சர்வ வல்லவர் அற்புதத்தை நடப்பிக்கிறவராயிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே சத்துருடைய நினைவுகளை கர்த்தர் இன்றைக்கு அபத்தமாக்குகிறார், தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். என் குமாரத்தி கலக்கத்தை உன்னை விட்டு மாற்றி போடு. சர்வ வல்லவர் உனக்கு மதுரமாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்துரு கொண்டு வந்த கசப்பு சற்று நேரம் கர்த்தர் இறங்குகிறார், அது மதுரமாகும். மனுஷனுடைய ஞானத்துக்கும் புத்திக்கும் எட்டாத ஒரு உயர்வை உன்னுடைய வாழ்க்கையில தருகிறவர். உன்னை பிசாசு வேதனைப்படுத்தினா இனி உனக்கு உன்னை கண்டு பிசாசுக்கு வேதனை. இயேசுவை பார்த்து அவன் சொன்னான், எங்களை வேதனைப்படுத்த வந்தீர், நம்மை கட்டி வைத்தவன் இப்பொழுது நம்மிடத்திலிருந்து புறப்படுகிற தேவனுடைய ஆளுகையினால் கட்டப்படுகிறார். உன்னுடைய எல்லையை கட்டி வைத்தவன் இன்றைக்கு கட்டப்பட்டு போகிறார். உன்னுடைய நன்மையை கட்டி வைத்தவன் இன்றைக்கு கட்டப்படுகிறான். ஊர் என்கிற கல்தேய தேசத்திலே குடியிருந்து என் நாமத்து நிமித்தம் அநேக காரியங்களையே எனக்காய் விட்டு வந்த உன்னை நிச்சயமாய் நான் மேன்மைப்படுத்தவே மேன்மைப்படுத்தி அநேகருக்கு அதிபதியை மாற்றுவேன், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவேன். உன்னாலே பிழைப்பார்கள், உன்னாலே பிழைப்பார்கள், ஜீவ ரட்சனை அடைவார்கள். நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாப்நாத் பண்ணையா, அவனுடைய மேன்மைப்படுத்துகிற தேவன். தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். தேவன் உன்னை மேன்மைப்படுத்துகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாசம் வைத்து ஏற்றுக்கொண்ட உனக்கு தேவ பிள்ளையின் அதிகாரத்தையும் அவருடைய வசனத்துக்கு நடுங்கி கீழ்ப்படிந்து அசுசி இல்லாமல் தேவனை உன்னுடைய வாழ்க்கையிலே பாதுகாத்துக் கொண்டபடியினால் உன்னுடைய கரத்திலே கர்த்தர் அதிகாரத்திறவுகோலை தருகிறார். நீ எதை அனுமதிக்கிறாயோ அது அனுமதிக்கப்படும், நீ எவைகளை தடை பண்ணுகிறாயோ அது தடை பண்ணப்படும். கர்த்தருடைய ராஜரீக அதிகாரம் உங்கள் மேல் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது. தேவனுக்கு முன்பாய் உண்மையா நடந்து கொள், தேவனுக்கு முன்பாய் செம்மையா நடந்து கொள். கர்த்தர் உன்னை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். நான் உனக்கு பணியை போல் இருப்பேன், நீ லீலி புஷ்பத்தை போல் மலருவாய், நீ ஆசீர்வதிக்கப்பட்ட நபராயிருப்பாய். அடிமைத்தனம் உன்னை விட்டு மாற்றப்பட்டு போ, ஆசீர்வாதம் உன்னை கடந்து வரும், அற்புதத்தை காண்போய். கர்த்தர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். உன் வியாதி உன்னை விட்டு மாறி போயிட்டு, உன் அடிமைத்தனம் உன்னை விட்டு மாறி போயிட்டு, இனி உன்னாலே ராஜாக்கள் கட்டப்படுவார்கள். அனைவர் மேலும் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வ வியாபகராகிய தேவன், சகல அதிகாரம் உள்ள தேவன், பாதாளத்தின் திறவுகோலை உடையவர். இன்றைக்கு பணியை போ, இறங்கி வந்திருப்பதற்காய் நன்றி. லீலி புஷ்பத்தை போ மலர பண்ணுகிற தேவனாய் வாழ் நாள் எல்லாம். குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் தமிழக ஜனங்கள் மேல் உண்டாகி இருப்பதற்காய் நன்றி. கவலையை மாற்றி, சோர்வை மாற்றி, வியாதியை மாற்றி, தீமையை மாற்றி, கடனை மாற்றி, வேதனையை மாற்றி, பரிபூர்ண சுகம், பரிபூர்ண ஆசீர்வாதம், பரிபூர்ண நன்மை, விடுதலை அனைவர் மேலும் பலிப்பதாக, பலிப்பதாக, பலிப்பதாக. எங்கள் முகவரி அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி, குமரி மாவட்டம். 6291169. ஜப உதவிக்கு தொலைபேசி இலக்கம் 9444-27-2846. மை அட்ரஸ் அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், நியர் ரயில்வே ஸ்டேஷன், பள்ளியாடி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். 6291-69. ஃபார் பிரேயர் 9444-27-2846.